ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த ஒரு ஸ்பெஷல் விளாகில் நம்ம கூட ஹோண்டா ப்ரியோ இருக்குது. ஸோ இந்த கார் பற்றினா ஒரு டீட்டெயிலான விளாக் பார்க்க போகிறோம். ஸோ எஸ், இது வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஹோண்டா ப்ரியோ. ஸோ ஃபஸ்ட்டு பானட் ஓப்பன் பண்ணிக்குவோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இது ஹோண்டாவோட ஐவி டெக்னாலஜியில் வந்த என்ஜின். ஐ திங்க் இது 1.2 liter. இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 18 BHP. அண்டு டார்க் பார்த்தீங்கன்னா 109 Nm வரும். ஸோ வெரி ரிஃபைன்ட் இன்ஜின் அண்டு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணும். இதோட ஃப்ரண்ட் டிசைன் பார்ப்போம். டிப்பிக்கல் ஹோண்டாவோட ஒரு ஜாப்பனீஸ் லுக்கில் இருக்கும். அஃப்கோர்ஸ் இது ஃபஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ இதோட க்ரோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் வந்த வெஹிக்கிள் இப்படி தான் இருக்கும். அண்ட் இதில் வந்து DRL பல்ப்ஸ் வராது, ஓல்டு ஆலஜன் லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ திங்க் இதோட சிமிலாரிட்டியில் தான் ஃபஸ்ட் ஜென்ரேஷனோட அமேசும் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி கீழே ஒரு பம்பருக்கு வந்து பிளாக் கலர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இன்னும் செப்பரேட் பண்ணி இந்த ரெட் கலரை இன்னும் ஹைலைட் பண்ணுது. ஸோ அண்ட் இதோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இது ஒரு ஹேஷ்பேக், காம்பேக்ட் ஹேஷ்பேக், பட் சர்வ்ஸ் ப்ரீமியம் குவாலிட்டி. காம்பேக்டாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த 2-door பாக்ஸோட ஷேப்பு. ரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் கட் இருக்குது. இதோட ப்ரொஃபைல் ரொம்ப ஸ்டைலாக இருக்கும். இதோட டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா அரவுண்டு ரிம் வந்து அரவுண்டு 14 வரும். டயர் சைஸ் 175x65. ஸோ அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் ஆண்டனா கொடுத்துருக்காங்க இந்த வெஹிக்கிளில். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மிடில் எண்ட் வேரியண்ட்டுங்கிறதுனால இதில் அலாய் வீல்ஸ் வராது. ஸோ இதில் குவாட்டர் கிளாஸ் ரியரில் கட் பண்ணிவிட்டு இதில் ஒரு பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, இதில் குவாட்டர் கிளாஸ் வராது. நான் அப்படியே ரியருக்கு வந்தோன்னா இது வெஹிக்கிளோட மெயின் யூஎஸ்பியே இதோட பூட் டோர் தான். ஸோ கிளாஸ் பீடிங் கிளாஸ்லேயே வந்துடும். ஸோ இருங்க ஓப்பன் பண்ணுறேன். ஸோ லாக் இங்கே தான் இருக்கும், அண்டு ரிமோட்லேயும் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ எஸ், இதுதான். ஸோ வெறும் கிளாஸ் தான் வந்து இதோட பூட் டோரு. ஸோ இது இந்த காரோட ஒரு யூனிக்கான ஃபீச்சர். ஸோ பூட் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்பேஸ் தான் இருக்கும், அரௌண்ட் 175 liters ஐ திங்க். ஸோ இந்த கிளாஸ்லேயே டீசெண்டாக அது பேஜ்லாம் வந்துருச்சு, ப்ரியோ எஸ் அண்ட் இது ஐவி டெக் என்ஜின். ஸோ ஹோண்டா பேஜிங் எல்லாமே இங்கே டோர்லேயே வந்துடும். ஸோ அண்ட் டெயில் லாம்பும் இதுக்கு ஏற்ற மாதிரியே கொடுத்துருக்காங்க, ஒரு கர்வியாக அழகாக முடிஞ்சிருக்கு ஷேப்பு. ஸோ வாங்க ஸ்பேஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரியரில். ஸோ ரியர் டோர்லேயே வந்து நம்மளுக்கு பவர் விண்டோ கண்ட்ரோல் அண்டு சின்னதாக வந்து ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பிளாஸ்டிக் வுட் ஃபினிஷில் இருக்குது, அது இங்கே வுட்டு டோனில் இருக்குது, பட் பிளாஸ்டிக், ஹாட் பிளாஸ்டிக். ஸோ ரியரில் வந்து ஐ திங்க் நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது, நான் ரொம்ப காம்பேக்டாக இருக்கும்னு நினச்சேன். அண்ட் இதில் சென்டரில் ஆம் ரெஸ்ட் வராது, அதே மாதிரி ஃபிக்ஸடு ஹெட் ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட அவுட்டர் ரியர் வியூ மிரர் பார்த்தீங்கன்னா இதோட அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம மேனுவலாக இங்கே தான் பண்ணிக்கணும். ஸோ உள்ளே கண்ட்ரோல்ஸ் வராது. டோரோட டிசைன் ரொம்ப சிம்பிள், அதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக்ஸ் தான், வுட்டு டோனில் கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் வந்துடும், அண்டு லாக் அன்லாக் பட்டன் இங்கே இருக்குது, அண்ட் கீழே ஸ்பீக்கர்ஸ் வந்துடும் அஃப்கோர்ஸ். ஸோ அண்ட் வெரி நீட் சிம்பிள் டேஷ்போர்ட் டிசைன் தான் அது. உங்களுக்கு ஹோண்டாவோட யூனிக்கான ஏசி வென்ட் ஸ்டைல் இருக்கும். ஐ திங்க் அந்த ஜென்ரேஷன்லலாம் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ரிங்கில் இருக்க ஏசி வென்ட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த சேம் அந்த அதே பிளாஸ்டிக் தான், பட் ஒரு ஒரு வுட்டு டோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் லைட்டாக ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குது. நமக்கு இங்கே ஆசல் லைட்டோட ஸ்விட்ச் இருக்குது. மியூசிக் பிளேயர் வந்து அஃப்கோர்ஸ் ஹோண்டாலே வந்துடுது. ஸோ இது அப்போது ப்ளூடூத்லாம் இல்லை நினைக்கிறேன். ஐ திங்க் இதில் யூஎஸ்பி ஆக்ஸ் மற்ற பேசிக் எஃப்எம் செட்டப்ஸ் இருக்குது. அண்ட் கீழே நமக்கு வந்து ஏசி கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம இங்கே ஃபேன் ஸ்பீட், ஏசி, என்ன டைரெக்ஷன், மற்ற கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, நீட்டாக இருக்குது. அண்ட் ஸ்டேரிங்கில் பார்த்திங்கன்னா நமக்கு ஹார்ன் சென்டரில் வரும் அஃப்கோர்ஸ். அந்த இதில் வந்து அந்த வால்யூம் கண்ட்ரோல்ஸ் அண்டு மியூசிக் பிளேயர் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இந்த வண்டியில் க்ரூஸ் கண்ட்ரோல் இல்லை ஆக்சுவலி. இன்ஃபோடைன்மெண்ட் மீட்டர் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப பேசிக்காக தான் இருக்குது. நமக்கு ஸ்பீடோமீட்டர் இருக்கும், அண்டு RPM ரீட் பண்ணலாம்,
ப்ளஸ் நம்மளுக்கு எல்லா சிம்பிள்ஸோட இண்டிகேஷனும் இருக்குது. அண்டு டிஜிட்டலாக நமக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போகிறோம் அண்டு ஐ திங்க் ஆமாம் அண்டு ஃபியூல் எவ்வளோ இருக்குன்றது காட்டு. கர்வ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. அண்டு கீழே நிறைய யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. இங்கே ஐ திங்க் சார்ஜ் போட்டிருக்கு. கீழே ரெண்டு கப் ஹோல்டர்ஸ் அண்ட் ஹேண்ட் பிரேக். இங்கே ஒரு சென்டரில் ஒரு பாட்டில் ஹோல்டர் இருக்குது. ஸோ வெரி நைஸ். ஆஃப்கோர்ஸ் இது வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 5-speed. எஸ் ஐ திங்க் நம்ம ஒரு சின்னதாக வண்டி எப்படி இருக்குன்னு ஓட்டி பார்க்கலாம். பிஃபோர் ஸ்டார்டிங் ஆஸ் யூஷுவல் சீட் பெல்ட் போட்டுக்கலாம். ஐ திங்க் நம்ம இப்போ ஏசி போடலை. நல்ல சர்ஜ் ஆக்சுவலி. ஓ நைஸ். அண்டு இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் ப்ரியோ ஓட்டுறது. ஸோ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹோண்டாவோட ரிஃபைன்ட் என்ஜின் சொல்லுவாங்க. ஸோ அது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அண்டு உங்களுக்கு சின்னதாக ஒரு ஆஃப் ரோட் மாதிரி பண்ணலான்ட்டு அப்படி வந்தேன். எப்படி இருக்குது கிரவுண்ட் கிளியரன்ஸ் இதெல்லாம் தாங்குமா இந்த ரோடில் அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு. பட் நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஆக்சுவலாக இந்த காரு. ஸோ த மெயின் திங் இஸ் ரிஃபைன்டான ஒரு என்ஜின் தான். ஸோ உள்ள கேபினில் எந்த நாய்ஸுமே கிடையாது. ஸோ ரொம்ப ரிஃபைன்டாக இருக்குது. உங்களுக்கு பெடலில் கால் வச்சதுமே அந்த சர்ஜ் இருக்குது. அஃப்கோர்ஸ் இது பெரிய பவர்ஃபுல்லான என்ஜின் இல்லைனாலுமே பட் உங்களால் அந்த ஃபீல் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் அந்த ஸ்டேரிங்கும் சரி. கம்பீட் பண்ண கார்ஸ் அதாவது இப்போ ப்ரியோ மார்க்கெட்டில் இல்லை. ஸோ கம்பீட் பண்ண கார்ஸ் ஐ திங்க் இது ரொம்பவே நல்லாயிருக்கு. கம்பீட் பண்ண கார்ஸ் வந்த டைமில் கம்பீட் பண்ண கார்ஸில் இதோட ஸ்டேரிங் வந்து ரொம்ப ஐ திங்க் ஹேண்ட்லிங் அந்த ஒரு பவராக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேரிங் ஐ ஃபோக்ஸ் வேகன்லலாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேரிங் அதில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பெண்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. நீங்கள் என்ன ஸ்பீடில் போயிட்டு கட் பண்ணாலுமே. ஸோ உங்களுக்கு வந்து பெருசாக இந்த பாடி ரோல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுத்தமாக இல்லை. ஸோ இது நிஜமாக என்னை சர்ப்ரைஸ் பண்ணிச்சு. ரியர் சீட் சொன்னீங்களா, ஃப்ரண்ட் சீட்டும் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. அதே மாதிரி இது கிடையாது உங்களுக்கு நமக்கு. ஸோ ஐ திங்க் இந்த ரேசிங் கார் சீட் மாதிரி ஹெட் ரெஸ்ட்லாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. அடிஷ்னல் ஃபீச்சர் பார்த்திங்கன்னா இங்கே டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஈக்கோ மோட் இருக்குது. ஸோ நான் ஸ்லோவாக போகும்போது ஸோ ஃபியூல் எக்கனாமிக்காக ஸோ அந்த ஒரு மோடு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஃப்ளாஷ் ஆகுது. ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர். நம்ம பார்க்க குட்டி கார் மாதிரி இருக்குன்னு நினைக்கலாம். ஸோ நல்ல ஸ்பேஸ் நல்ல வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஆக்குபை பண்ணி. ஸோ அதுவும் ஒரு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அண்டு முக்கியமாக ரிஃபைன்மெண்ட் பற்றி பேசியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ விஷயம் என்னென்னா நம்ம கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு அஃப்கோர்ஸ் நம்ம ஸ்லோ பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம திருப்பி கியர் டவுன் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அது மோஸ்ட்லி தேவைப்படலை இதில். ஏன்னா நீங்கள் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணாலுமே அதே கியரில் எடுத்தாலே உங்களுக்கு இன்ஜின் வந்து ஒரு பெருசாக வந்து இது ஃபீல் கொடுக்கல. டக்கு டக்குனு இடிக்கிற மாதிரி அந்த ஒரு கியர் ஸ்லோ பண்ணுங்க கியர் கட் பண்ணுங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கல. ஸோ அகெயின் அது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் அஃப்கோர்ஸ் முக்கியமான விஷயம் பிரேக்கிங் வந்து எனக்கு ரொம்ப வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ஏன்னா நல்ல கண்ட்ரோல் கிடைக்குது, நல்ல ஸ்பீடில் நல்ல பிரேக் ஹேண்டில் பண்ண முடியுது. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது. பிரேக் ஸ்டியரிங் இது ரெண்டுமே பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த காரில். அண்ட் சஸ்பென்ஷன் ரொம்ப ஸ்டிஃபராக இருக்குது. ஸோ ஓவரால் எனக்கு இதில் ஐ திங்க் நெகட்டிவ் பாயிண்ட்டில் ஏதாவது ட்ராபேக்குன்னு சொல்லலாம் எனக்கு பெருசாக அதுவும் தோணலை. எனக்கு ஏன் அப்படி தோணலைன்னா மெயின் திங் இஸ் என்ஜின். ஸோ ஐவி டெக்கோட டெக்னாலஜி அவ்வளோ ரிஃபைன்மெண்ட்டான என்ஜின். பாடி டிசைனுமே அது வந்து சப்ஜெக்டிவ் தான். சில பேருக்கு ரொம்ப பிடிக்காது இந்த மாதிரி டிசைன்ஸு. எனக்கு பர்சனலாக இந்த வண்டி ரொம்ப பிடிக்கும். சின்ன சின்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து மிஸ் ஆகுது. ஸோ இந்த காஸ்டில் வந்து நமக்கு இன்னும் டேஷ்போர்டோட டிசைன் ஐ மீன் குவாலிட்டி ஆஃப் திஸ் திங் அதெல்லாம் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் ஹாட் பிளாஸ்டிக்ஸ் இல்லாமல். அண்டு மெயினாக வந்து இதில் ஏர் பேக்ஸ் கிடையாது. ஸோ
ஐ திங்க் அப்போ 2012லாம் வந்து மேண்டேட்ரியாக எல்லா வண்டிலையும் ஏர் பேக்ஸ் இருக்கணுன்ற சிஸ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இதில் ஏர் பேக்ஸ் இல்லை. ஸோ சேஃப்டி வைஸ் அதுதான் ஒரு பெரிய ட்ராபேக்கு. மற்றபடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கார் ஓட்டுறதுக்கு, ஹேண்ட்லிங் மெயினாக. ஸோ அண்ட் வீடியோ பார்க்குறதுல ப்ரியோ யூசர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ப்ரியோ எவ்வளோ பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் த சப்போர்ட். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், இட்ஸ் மீ மனோஜ் சைனிங் ஆஃப்.